சர்க்கரை வியாதிக்கான மூல காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண்ணீரல் டேமேஜ் ஆயிடுச்சு அதாவது மண்ணீரல் பழுதாக இருக்குங்க அதுதான் சர்க்கரை வியாதி மண்ணீரல்ல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து சத்தை உறிஞ்சி எடுத்து அதை பிளட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற முக்கியமான ஒரு உறுப்பு மண்ணீரல் இப்ப சொல்லுங்க மண்ணீரலே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கும் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணும் பண்ணாது அதாவது கழுதை இருக்கு இல்லையா கழுதை அதிக பாரம் சுமக்கும் ஆனால் படுத்தால் எழுந்திருக்காது அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது அதுபோல் தாங்க நம்ம மண்ணீரல் அதிகமாக கழிவுகளை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு அதிக கழிவுகள் சேர்ந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க மண்ணீரலை குணப்படுத்தணும் உங்களுடைய சர்க்கரை வியாதியை பூரணமாக குணப்படுத்தணும் அப்படின்னா இன்னையிலிருந்து பட்டினி அதாவது உங்களுடைய உடல்ல என்ன சிக்கல்கள் என்ன தொந்தரவு உருவானாலும் என்ன வியாதி வந்தாலும் வயிறை காய போடுங்க எல்லா வியாதியுமே சரியாகும் நிச்சயமா சரியா போகுங்க சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாத வியாதியெல்லாம் கிடையாது சாதாரணமா குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சிக்கல் அது சர்க்கரை வியாதி கூட கிடையாது அது அது ஒரு சிக்கல் மண்ணீரல்ல கழிவுகள் தேங்கி அது லாக் ஆயிடுச்சு அது எப்படி வியாதியா மாறும் மண்ணீரல்ல வியாதியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அங்க கழிவுகள் தேங்கி அது லாக் ஆயிடுச்சு நீங்க வயிறை காய போடுங்க பட்டினி கிடங்க விரதம் இருங்க தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தவங்கெல்லாம் சர்க்கரை வியாதியிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க நான் ஏன் மறுபடியும் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் மண்ணீரல் ஓவர்லோட் ஆயிடுச்சு அதுதான் சர்க்கரை வியாதி வயிற காய போடுங்க கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக உடம்பை விட்டு வெளியே போகும் அதுக்கு அலோவ் பண்ணுங்க தேவைப்பட்டால் நான் சொல்கிறது தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு பல ஜூஸ் எடுத்துக்கோங்க சர்க்கரை வியாதியை அழகாக நாற்பத்தி எட்டு நாளில் குணப்படுத்திட்டு ஸ்டைலாக போறதை விட்டுட்டு ரொம்ப நாள் உட்காந்து சர்க்கரை வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த ஆடியோவை அனுப்புங்க கேட்கட்டும் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தி கொள்ள முடியும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்போம் நாற்பத்தி எட்டு நாட்களில் சர்க்கரை வியாதியை பூரணமாக குணப்படுத்த முடியும் சர்க்கரை வியாதிக்கு சவால் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியும் பல பேரு மருத்துவம் என்கின்ற பெயரில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களே கவனமாக இருக்க வேண்டிய உங்களை பல பேர் சர்க்கரை வியாதி என்ற பெயரை சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விழுத்தெழுங்கள் நமது மருத்துவம் மரபுவழி வைத்தியம் யாக்கை ரகசியம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஆடியோ வீடியோ வெளியாகி கொண்டே இருக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க இதுக்கு முன்னாடி இனிமே நான் பேசிக்கிட்டு இருக்க பேசக்கூடிய அனைத்து வீடியோ ஆடியோக்களும் அதில் ரிலீஸாகவும் பாருங்கள் தெளிவாக இருங்கள்